ಓಂ ಶ್ರೀಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಹೆ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಚೋದಯಾತ್. ಓಂ ಆದಿತ್ಯಾಯ ಶ ಕ್ಷೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯ ಶ ಗುರು ಶುಕ್ರ ಸನಯಪ್ಯಕ್ಷ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 29/4/2019 பிகாரி வருடம் சித்திரை மாதம் 16 திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி தசமி. இரவு 11:04 பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் அவிட்டம். காலை 6:22 பின்பு சதயம். நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம். சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 2, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். அதிகாரமும் சுறுசுறுப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகளின் வளர்ச்சியில் உள்ளம் நெகிழக்கூடிய உன்னதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் ஜீவன ஸ்தானாதிபதி சனி பகவான் இருக்கிறது, அற்புதமான சிறப்பு. கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு வருமானமும் வெகுமானமும் மிகுதியாகும். ஹார்ட்வேர்ஸ் கடை வச்சுக்கிறவங்களுக்கு, இரும்பு மணல் செங்கல் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு, உங்களுடைய கடந்த காலங்களில் எதிர்பார்த்த, அதாவது கற்பனையில் எதிர்பார்த்த விற்பனைகள் அதிகமாகும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கெட்ட பழக்கங்களை விட்டொழிப்பதில் தீவிரம் காட்டுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காக்கும் கன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் இ. செல்வமும் சிறப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தங்கம் வாங்கும் யோகமும் தன் நிலையில் உயர்வும் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவான் ராசி அதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால பொன்னும் பொருளும் பூமியும் வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் பலிதமாகும். ஏற்கனவே பூமி சம்பந்தப்பட்ட வகையில் ஏதாவது கடன் தொல்லை இருந்ததுன்னு வைங்களே, அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பொதுவாகவே வாடகை கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தால் கூட சொந்த வீடு வாங்கக்கூடிய அபாரமான அதிர்ஷ்டம் இன்றைய நாளில் அமையுது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாக்கு தவறாமையை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மதுர வீர சுவாமி. அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் பி. எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முயற்சியில் வெற்றியும் பயிற்சியில் பலனும் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசிக்கு தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வரவும் பண வரவும் அதிகரிக்கும். தன்னுடைய நிலையை உயர்த்தி காட்டுவதில் மனோபக்குவமும் மிகுதியாகும். உறவுக்கு முன்னாடி, அதாவது சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி பெருமையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய எண்ணங்களும் அதற்கான தகுதிகளும் இன்றைய நாளில் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இல்லற வாழ்க்கையில் இறுதி வரையில் உறுதியை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முகம் பார்க்கும் முத்தாலம்மன். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஏ. இரவு நேர சிந்தனைகள் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கோரிக்கைகள் யாவும் குறைவில்லாமல் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாகும்.
குடும்பத்தில், அதாவது கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்கள் உதயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால துன்பம் போல தோன்றும் மனித வாழ்க்கையில்தான் இன்பம் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பெரியபாளையத்தம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TA. சீரான குணமும் சின்ன சின்ன கோபமும் இயல்பாகவே அமைய பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காரியத்தில் வெற்றியும் கை நிறைய பலனும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்மராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும் சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் பாக்கியஸ்தானத்தில் ராசியதிபதி சூரிய பகவான் உச்சம் பெற்றும் இருக்கிறது. அதாவது திரிகோண ஸ்தானத்தில் நல்ல கிரகங்கள் ராஜ கிரகங்கள் வலிமையாக இருக்கிறதுனால எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். வெற்றியோடு கூடிய வெகுமானங்களும் வெகுமானங்களோடு கூடிய வருமானங்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால தானத்தில் சிறந்த நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீனிவாச பெருமாள். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூல மூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DX. சில பல விஷயங்களில் சிக்கனத்தை கடைபிடிக்கக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாடிக்கையான வாழ்க்கையில் வளர்ச்சி பெருகக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் ராசியதிபதி புதன் பகவான் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் இடம் அல்லது பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் பலிதமாகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய பாக்கியம், மாணவர்களுக்கு மனம் விரும்பிய பாடத்திட்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, எல்லாவற்றுக்கும் மேலாக மாணவிகளுக்கு படிப்புக்கும் மேலான பண்பாட்டில் ஈடுபாடு நிறையக்கூடிய ஈடுபாடு வரக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விவசாய பொருட்கள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வைத்தீஸ்வர முருகப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. கனத்த உழைப்பும் இரக்க குணமும் இயல்பாகவே அமைய பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இன்னல் இல்லாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான செயல்பாடுகள் அனைத்துமே வெற்றியை சந்திக்கும். நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்கள் நட்டமில்லாத நன்மையை சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலும் சிறப்பாக செயல்படுறீங்க அப்படிங்கிறத விட பொறுப்புணர்வோடும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரியசித்தி அனுமந்த சுவாமி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FY. அரும்பும் எதிர்ப்புகளை விரும்பி எதிர்கொள்ளக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எறும்பு போல செயல்பட்டு ஏற்றம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. நீண்ட நாள் நோய் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்தில் பெரியவங்க ஒரு சில பேர் வந்து பாயும் நோயுமாக இருந்தால் கூட இன்றைய நாளில் கண்டிப்பாக அந்த நோயில் இருந்து அதாவது ரண வேதனையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். மருத்துவ செலவுகள் ஓரளவு குறையும். கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு வருமானமும் மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் மகத்தான சாதனை செய்யக்கூடிய சிறப்பும் இன்றைய நாளில் ஏதுவாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மின் சாதன பொருட்களை கவனமாக கையாள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஓம்கார முத்துமாரி அம்மன். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TO.
ஆகாத சூழ்நிலைகளை கூட தோதாக பயன்படுத்த தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காரசார விவாதத்தால் கட்டாய வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி சனி பகவான் ராசியிலேயே இருக்கிறதுனால மன உறுதியும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். நிகழ்கால தேவைகள் மட்டுமல்லாது எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு திட்டங்களும் நட்டமில்லாத வருமானங்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். சகோதர வகையில் கடந்த காலங்களில் இருந்த சங்கடங்கள் விலகி சமாதானங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முன் கோபம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆண்டாள் பரமேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XV. வளமான மனோநிலை இயல்பாகவே அமைய பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எடுத்த முயற்சியில் தொடுத்த வெற்றியை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதி சூரிய பகவான் அதாவது சதுர்கேந்திரத்தில் உச்சம் பெற்று இருக்கிறது அற்புதமான சிறப்பு. சாதாரண வேலைகள் நடக்குது அப்படிங்கிறத விட சாதனைக்கான வேலைகள் இன்றைய நாளில் நடக்கும். பொதுவாகவே உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு உத்தியோகம் அமையும். பாதையோரம் கீரை விற்கிற வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய வியாபாரத்தில் வெகுமானம் மிகுதியாகும். பொதுவாகவே சின்ன சின்ன பேக்கரி அல்லது உணவு தொழில் சம்பந்தப்பட்ட உணவு விடுதி வச்சிருக்கிறவங்களுக்கு இன்றைய நாளில் நிலையான நிரந்தரமான வருமானத்திற்கான வழிவகைகள் பிறக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால நெருப்பு விஷயத்தில் பொறுப்பாக செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருத்தணி முருகப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LI. குழந்தைத்தனமான சுபாவம் இயல்பாகவே அமைய பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கொடுத்து மகிழவும் கோபுரமாய் உயரவும் வாய்ப்புகள் அமையக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால மன உற்சாகம் அதிகரிக்கும், மனோ வலிமை மிகுதியாகும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். வழக்கறிஞர் தொழிலில் உள்ளவர்களுக்கு, கல்லூரி விரிவுரையாளர் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு, மத போதகராக இருக்கக்கூடியவர்களுக்கு, இந்த மாதிரியான பாக்கியவான்களுக்கு இன்றைய நாளில் நல்லதொரு வருமானமும் நாடறிந்த வெகுமானமும் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கருப்பு பசுவுக்கு கயிறு தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அக்னிலிங்க பெருமாள். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VT. மன்னிக்கும் மனோநிலையும் மன விரும்பும் தன வரவும் இயல்பாகவே அமைய பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மதி யூகத்தால் மாற்றம் காணக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய அறிவு நுட்பமாக செயல்படும். கடந்த காலங்களில் நாம் என்னதான் திறமையாக இருந்தாலும் பொறுமையாக இருந்தாலும் சிறப்பாக பணியாற்றினால் கூட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்லது கிடைக்கலையே அப்படின்னு கவலை இருக்கும் இல்லையா, அந்த மன ஓரத்தில் உள்ள மன பாரமாக உள்ள கவலைகள் இன்றைய நாளில் விலகும். அதாவது உங்களுடைய திறமைக்கு தகுந்த ஒரு பெருமையான வேலை வாய்ப்பு அல்லது பெருமையான வியாபாரம் அல்லது நுணுக்கமான தொழில் அமைப்பு இன்றைய நாளில் அமையும். ஏற்கனவே தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். என்னதான் உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட உத்தியோகத்தில் இருந்து நாமளும் சொந்த தொழில் செய்யலாங்கிற எண்ணம் உள்ளவங்களுக்கு இன்றைய நாளில் அந்த எண்ணங்களும் ஆசைகளும் பலிதமாகும். அதாவது தொழிலாளி என்ற நிலையிலிருந்து முதலாளி என்ற அந்தஸ்துக்கு உயரக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாய்ப்பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அலங்கார பெருமாள். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LW. ஓம் ரணப்ரியாய நம. மீண்டும் ஒரு முறை, ஓம்
ரணப்ரியாய நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.